என் அன்பு குழந்தையே, பணம் ஒரு வருந்தாள், அதுதான் உயர்வு தருகின்றது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகியே இரு. ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்து வாழ பழகிக்கொள். உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம், ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விடுவாய். உன்னை ஒருபோதும் நிற்கதியாய் விடமாட்டேன். என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மனம் நிறைவு அடைகின்றது. நடப்பதை நினைத்து வருந்தாதே. இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே நடக்கும். காப்பது எனது கடமை, கேட்பது உனது உரிமை. உன்னுள் தீயை மூட்ட நான் எங்கில்லை. உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் இருக்கின்றேன். மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இரு. மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் அதிகம். அவசியமில்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதே. அவசியமானவர்களிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. இரண்டுமே உன்னை காலம் கடந்து கண்டிப்பாக காயப்படுத்தும். சோகம் மட்டும் வாழ்க்கை இல்லை. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு முறை இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். வீழ்வது வெட்கமல்ல, ஆனால் வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம். உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வரும். அதை எதிர்பார்த்து காத்திரு. விதியை நோகாமல் என்னை நம்பினால் உன் மனம், உடல் மற்றும் பண கஷ்டங்கள் நீங்கும்.